சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் முதல் பாடல் குறித்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் சூப்பராக வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். கேட்கும்போது நமக்கே அப்படி இருக்குது. ஸோ வந்து பாட்டெலாம் ரிலீஸ் ஆகும்போது வெறித்தனமாக இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் ஷூட்டிங் எல்லாமே சரி சூப்பராக வந்து ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் நல்லா முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது முடிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட இருந்தாங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டு அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுடைய பாட்டு, அந்த படத்திற்கு பாட்டு அப்படின்னாலே வந்து ரொம்பவே சரி அப்படி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எல்லாமே பண்ணுறாங்க. அனிருத் அவர்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஜெயிலரில் வந்து என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வெறித்தனமாக பாடல் பிஜிஎம்னு போட்டு வந்து மிரட்டியிருந்தார். இப்போ நீங்கள் வந்து இதில் கேட்டிருப்பீங்களே லால் சலாமில் ஜலாலி பாட்டுலாம் அதெல்லாம். ஸோ இப்போ வந்து வேட்டை எனக்கு ஆல்ரெடி வந்து அனிருத் அவர்கள் பாடல்கள்லாம் கம்போஸ் பண்ணிட்டாரு சரிங்களா. ஸோ அதில் முக்கியமாக வந்து ஒரு பிஜிஎம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க அந்த டீசரில் அந்த பர்த்டே இதில். ஸோ சூப்பர் ஸ்டார் அது வந்து வெறித்தனமான பிஜிஎம்மா, அது படத்தில் நீங்கள் பாருங்களேன் அந்த பேக்ரவுண்ட் சீன்ஸோடு பார்க்கும்போது சும்மா மிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் எப்பவுமே போல் தலைவருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து ஒரு பாடல் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம அப்படியே வந்து பேட்ட இடத்திற்கு வந்து கொண்டு போகிற மாதிரி வந்து ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு மூணு பாடல் எல்லாமே சரி ஓரளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹையாக இல்லாமல் ஓரளவுக்கு ஆஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஐ மீன் படத்துடைய கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பாடல் மட்டும் தலைவருக்கு ஏற்ற மாதிரி எப்பவும் போல மிரட்டலாம், நார்மலாக தாங்க எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி தான். இப்போ பேட்ட படத்தில் வந்து மரண மாஸ் பாட்டு வந்து தலைவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், மற்ற பாட்டெலாம் வந்து படத்துடைய கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே தான் அந்த படத்தில் வந்து ஒரு சோகப்பாட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, அது போக ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ரெண்டு இது பிஜிஎம் பாடலும் சரிங்களா. ஸோ வந்து அனிருத் அவர்கள் எப்பவுமே வந்து தலைவருக்கு அப்படின்னாலே வந்து மாஸ் பண்ணுவார், இதுலேயும் செமையாக பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சில வாரங்களில் வந்து இந்த பாடலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் குயிக்காட்டு, ஏன்னா படத்துடைய ரிலீஸ் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வி வில் கெட் அன் அப்டேட் ஃபார் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆல்சோ ஓகே வித்தின் சம் வீக்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. தலைவர் கூட ரீசெண்டாக பேட்டிலாம் கொடுத்துருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்துடைய ஷூட்டிங்ஸ் எல்லாமே அப்டேட்ஸ்லாம் பற்றி. உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.